Hi friends, welcome to my channel. So in this video, we will talk about square meter measurements and square feet. Square feet measurements and square meter measurements. So video details. If you are on the channel first time, subscribe and click the bell icon. If you are on the channel already, you will upload meter and feet measurements video. The links in the description. So check it out. So if we first one the square meter and square feet irana therinjikonu appdi paathina site la vande kandipa neenga or place vaanga poringa illa site work nadandirukku illa neenga site work eduthu seiya poringa idhellathukume kandipa ungalku square meter square feet and sadharam idhella vande ungalku kandipa therinjirukonu square feet appdina enna nu paathina onnilla sadhura adi dhaan vande square feet solli solranga square meter na enna nu paathina sadhura meter dhaan vande square meter solli solliranga so idhu rendu pathi nam full indha video la full detail la paakalam நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா இடம் வாங்க போறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் தான் சொல்லி சொல்லுவாங்க 600 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஸோ இதெல்லாம் பார்த்தா ஸ்கொயர் ஃபீட்டை சொல்லும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ஸ்கொயர் ஃபீட்னா எப்படி இருக்கும் எவ்வளோ இருக்கும்ன்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர் இருக்கிறது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் சேஞ்ச் பண்ணலாம் 1 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு 10.763 ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து ஸ்கொயர் மீட்டர் இருக்க வேல்யூ வந்து ஸ்கொயர் ஃபீட் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த 10.763ன்றது வந்து நமக்கு தேவைப்படுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று இருக்குது 8 ஸ்கொயர் மீட்டர் இருக்குன்னு வச்சுங்க ஸோ அந்த 8 ஸ்கொயர் மீட்டர் வந்து எப்படி நம்ம ஃபீட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த 8 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 10.763 ஸ்கொயர் ஃபீட்டு கூட வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுன்றது நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ இந்த 10.763 வந்து எதுக்கு மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டரில் வந்து 10.763 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ அப்போ இந்த 8ல் வந்து எவ்வளோ இருக்குன்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்பிளர் வந்து பார்த்தீங்கன்னா 72 × 10.75 இது வந்து பார்த்தீங்கன்னா 774.93 ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா ஸோ இந்த 774.93 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறத வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் மீட்டர் வந்து எப்படி ஃபீட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருந்தோமோ 10.763 ஸோ அது வந்து இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 500 ÷ 10.763 அது வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 46.45 ஸ்கொயர் மீட்டர் ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொண்டு வச்சுருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா 120 ×10.763 = 11.149 ஸ்கொயர் மீட்டர் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10.763 இது வச்சு தான் பண்ணியிருக்கேன் இது எங்கேருந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் மீட்டர் = 10.763 ஸ்கொயர் ஃபீட் ஸோ ஓகேங்களா ஸோ அதான் கிடைச்ச வேல்யூ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் மீட்டர் இருக்கிறது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறது ஸ்கொயர் மீட்டருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதுரம்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஒர்க்கில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரியும் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 சதுரம் இருக்குது 4.5 சதுரம் இருக்குது இல்லை 7.5 சதுரம் இருக்குது 7 சதுரம் இருக்குது 10 சதுரம் இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த சதுரம்லாம் எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஸ்கொயர் ஃபீட் கண்டுபிடிச்சாலே அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் = 1 சதுரம் அதான் 1 ஸ்கொயர் சொல்லி சொல்லுவாங்க இதை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 சதுரத்தில் வீடு கட்டுறேன் நான் வந்து 7 சதுரத்தில் வீடு கட்டுறேன் ஸோ அப்படி சொல்லி சொல்லுவாங்க சிம்பிளாக ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் = 1 ஸ்கொயர் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ